அன்பேவா எபிசோட் 106 பார்ட் 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பார் சொல்லெழுக்கப்பட்டு நம்ம வாயிலிருந்து வர சொல், வாக்கு, பேச்சின்னு எதுவாக இருந்தாலும் அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். கட்டுப்பாடு இல்லாமல் தோணினதெல்லாம் பேசக்கூடாது. வில்லிலிருந்து விடுபட்ட அம்பும் நாவிலிருந்து விடுபட்ட வார்த்தையும் திரும்ப பெற முடியாது. இதை உணர்ந்து சூழ்நிலைக்கு உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி வார்த்தைகளை கட்டுப்பாடு இல்லாமல் பிரயோகம் பண்ணால் பிறகு மன வருத்தம்தான் மிஞ்சும். வார்த்தைகளை பார்த்து பிரயோகம் படுத்துறத நம்ம தூக்கத்தில் கூட கடைபிடிக்கணும். வார்த்தைகளை தெரியாமல் சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறது ஒரு ரகம்னா, அடுத்தவங்களை காயப்படுத்தும்னு தெரிஞ்சு வேணும்னு சொல்கிற வார்த்தைகள் அது அநாகரிகத்தின் வஞ்சத்தின் உச்சக்கட்டம். வஞ்சா கூட இப்போ அப்படி தான் பேசிகிட்ருக்காங்க. சுந்தரம் தான் மகளுக்கு கொண்டு வந்த நகைகளை விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. வனஜா, என்ன சுந்தரம் இதெல்லாம்? சுந்தரம், பார்வதிக்கு வாங்கின நகைகள். வனஜா, சுந்தரம், பார்வதிக்கு கல்யாணம், பார்வதிக்கு கல்யாணம்னு இதுவரை 3 முறை நகை வாங்கி கொடுத்துருக்கோம். பொண்ணு தான் பெரிய இடத்துல வாக்கப்பட்டுட்டாலேன்னு அதை நீங்கள் எடுத்துக்க முடிவு பண்ணிட்டீங்களா? அவர் கொண்டு வந்த ஜுவல்ஸை கையால் தூக்கி காமிச்சு, என்ன இது, எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா? சுந்தர முகம் சுருங்கி போச்சு. வீட்டில் உள்ளவங்க மட்டும் இல்லை, அங்கே வேலை செய்கிறவங்க டவாலின்னு எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. வனஜா பேசுனதை கேட்டு அகிலா வீடே அதிர்ற மாதிரி வனஜான்னு கத்துறாங்க. வனஜா, இல்லைக்கா, நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்? அதெல்லாம் பார்வதிக்கு கொடுத்தது தானே, அதை தானே கேட்டேன். சுந்தரம் ரொம்ப பாவமா? அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா, பார்வதிக்கிட்ட கொடுத்து வச்சுருந்த உங்கள் பரம்பரையாக காணாமல் போனப்போ அது திரும்ப கிடச்சா அவள் கல்யாணத்துக்கு வச்சுருந்த நகையெல்லாம் கோவில் உண்டியலில் போட்டுடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். எல்லா நகைகளையும் உண்டியலில் போட்டுட்டேம்மா. அகிலாவுக்கு அவர் சொன்னது சுருக்குன்னு இருக்குது. வனஜா கூட கொஞ்சம் ஜெர்க் ஆகுறாங்க. இருந்தாலும் சமாளித்து, மறுபடியும் கல்யாணம் முடிவானா வாங்கி கொடுக்க நாங்கள் தான் இருக்கோமேங்கிற தைரியம் தானே. அகிலா, வனஜா வாயை மூடு. என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? நகையை திருடி அவர் மேலே வீண் பழி போட்டு இப்போ இப்படி பேச உனக்கு அசிங்கமாக இல்லை? சி. அப்போது அம்மா என்னாச்சு, ஏன் உங்களுக்கு டென்ஷனாக இருக்கீங்கன்னு ஒரு குரல். என்னன்னு திரும்பி பார்த்தா கோவிலுக்கு போன ஆதி பார்வதி திரும்ப வந்துட்டாங்க. அகிலா எதுவும் பேசலை. வனஜாக்கு பேச்சு வரலை. ரெண்டு பேரும் அங்கங்கே இருக்கிற சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுறாங்க. அருண், ஐஸ்வர்யா, புருஷோத்தமன், ஷாம் யாராலையும் அவங்க முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியல. டேபிள் மேலே சாரீஸ் ஜுவல்ஸ்னு கடை பரப்பி வச்சிருக்கு. சுந்தரம் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இவங்க அவரை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுலையே எதையோ பெருசாக மறைக்கிறாங்கன்னு புரியுது. நேற்று வீடு சைலண்டாக இருக்கும்போதே ஆறு டவுட் பட்டார். ஆனால் அம்மா நிம்மதியாக தூங்குறத பார்த்து அவரும் ரிலாக்ஸ் ஆகி தூங்க போயிட்டார். பார்வதிக்கு அவள் அப்பாவை அந்த நிலையில் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தன்னால் தான் அவர் தலை குனிஞ்சு நிற்கிறாருன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா தா முன்னாடி இப்படி கூணி குறுகி நிற்கிறது எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும்? ஆதி, இங்கே என்ன நடக்குது, யாராவது பதில் சொல்லுங்கள். வனஜா, உன் மாமனார் பொண்ணுக்கு சீர் கொண்டு வந்திருக்கார். ஆதி, பார்வதி சட்டுன்னு அப்பாவை பார்க்குறா. அவர் அவள் கண்ணை பார்க்க அவாய்ட் பண்ணுறாரு. பார்வதிக்கு கண்ணு கலங்குது. ஆனால் ஆதுக்காக கண்ணீரை வெளியே வரவிடாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாள். கண்ணை சிமிட்டிட்டு திரும்பினா அங்கே கணேசன் தயங்கி தயங்கி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். பார்வதி லோ டோனில், கணேசா ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சுந்தரம் பார்வதி சொன்னது கேட்டு டென்ஷனா? டே கணேஷா, நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கேன்? முதல்ல வீட்டுக்கு போ, நான் அங்கே வரேன்.
சுந்தரம் சொல்லலைன்னா கூட ஹாலில் அத்தனை பேர் இருக்கிறத பார்த்துட்டு அவனே சைலண்ட்டாக திரும்பி போயிருப்பான். இப்போ சுந்தரமே சத்தமாக கூப்பிட்டு அவனை மாட்டி விட்டுட்டாரு. அப்பா சொன்னதை கேட்டு திரும்ப போயிடலாம்னு திரும்புகிறான். ஆதி: கணேசா நில்லு, உள்ளே வா. கணேசன் தங்கிக்கிட்டே உள்ளே வர ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்குறாரு ஆதி. கணேசன் அகிலா வனஜா அவனோட அப்பான்னு எல்லாரையும் பயந்துக்கிட்டே பார்க்குறான். அவன் இந்த டைமில் யாரையும் வீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அக்கா மட்டும்தான் இருப்பா. அக்கா கிட்ட அவன் தான் கொண்டு வந்ததை கொடுத்துட்டு சைலண்ட்டாக ஸ்கூலுக்கு போயிடலான் தான் பார்த்தான். இப்போ எல்லார் முன்னாடியும் எப்படின்னு யோசிக்க ஆதி: உன்னை தான் கேட்டேன், ஸ்கூல் போகாமல் இங்கே என்ன பண்ணுற? கணேசன் அவன் பாக்கெட்டில் தொட்டுக்கிட்டு பெரியய்யா நான் ஆதிக்கு ஆல்ரெடி என்ன நடக்குதுன்னு டென்ஷன். பெரியய்யாங்கிற வார்த்தை கோபத்தை தூண்டுது. அவரோட உரிமையை தட்டி பறிக்கிற மாதிரி இருக்குது. ஆதி நிறுத்துன்னு சொல்ல கணேசன் பயந்து பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டான். ஆதி: நீ என்னை எப்படி தான் கூப்பிடுவியா? என்னை எப்படி கூப்பிடுவியோ அப்படி கூப்பிடலன்னா இனி நீ என்கிட்ட பேசவே வேண்டாம். அகிலாவுக்கு ஆதி இப்படி உரிமையை கேட்டு வாங்கிறது என்னமா மாதிரி இருக்குது. வனஜா ஏதோ சொல்ல வராங்க. ஆனால் ஆதி அவங்கள திரும்ப பார்க்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கணேசா: நான் அக்காவை பார்க்க வந்தேன் மாமா. ஆதிக்கு கணேசன் பாதி உண்மை மட்டும்தான் சொன்ன மாதிரி இருக்குது. மற்றவங்கள மாதிரியே அவனும் ஏதோ வேர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தோணுது. பார்வதிக்கு இங்கே நடக்கிறத பற்றி ஏதாவது ஐடியா இருக்கான்னு பார்க்க அவள் அவளோட கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறதும் தன்னை மாதிரியே குழப்பமாக இருக்கிறதும் தெரியுது. ஆதி: உன் அக்காவை பார்க்க எதுக்கு ஸ்கூல் லீவ் போட்டுட்டு வந்த? சரி, பாக்கெட்டில் என்ன வச்சுருக்க? வெளியேடு. பாக்கெட்டில் இருக்கிறத பற்றி பேசினதும் அவன் இன்னும் படப்படப்பாக ஆக ஆரம்பிச்சிட்டான். கணேசன்: அது வந்து ஒன்றும் இல்லை மாமா. ஆதி கொஞ்சம் அழுத்தமாக: கணேஷா. கணேசன் ஒன்றும் சொல்லாமல் பாக்கெட்டில் இருக்கிறத வெளியே எடுக்கிறான். ஒரு குட்டி பாக்ஸ். ஆதி வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஆதி: என்னடா இதெல்லாம்? அவர் கையில் சில்வரில் செஞ்ச கப்புள் ஸ்ரிங் இருக்குது. கணேசன் தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டே, உங்களுக்கும் அக்காவுக்கும் கல்யாண நாளுக்கு நான் பரிசு கொடுக்கலமாமா, அதுக்கு தான். ஆதி டென்ஷனா வர வர என்கிட்ட போய் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டல்ல. ஷியாம் ஆதின்னு கூப்பிட. ஆதி: இங்கே என்ன நடக்குது? நீங்கள் எல்லாம் ஏன் இப்படி பார்வதிக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது சொல்கிறதா இருந்தால் அடுத்த வார்த்தை பேசு ஷியாம். ஷியாம் தங்கிக்கிட்டே தங்கச்சிக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, வாங்கினேன். ஆதி கையை நீட்டி அவரை ஸ்டாப் பண்ணி, என்கிட்ட பொய் சொல்லாத ஷியாம், அருண் நீ சொல்லு. அருண் திருட்டு மொழியோட, நான் அன்னைக்கு வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டேன் ப்ரோ. ஐஸ்வர்யா சேம் டைமில், நான் தான் பார்வதிக்கு வாங்க ஆசைப்பட்டேன் ஆதி. ஆதி அருணை ஏற இறங்க பார்க்க அருண் வாய் மூடிக்கிட்டாரு. ஒருத்தர் ஒருத்தர் மாட்டிக்கிட்டோமேனு பார்க்க ஆதி அப்பாவை பார்க்குறாரு. புருஷோத்தமன்: ஆதி நான். ஆதி: அப்பா நீங்களும் உண்மையை சொல்ல போகிறதில்ல, அது தெரிஞ்சு போச்சு, ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. சுந்தரமாக பார்க்க அவர் கண்ணில், என்கிட்ட எதுவும் கேட்டுடாதீங்கன்னு கெஞ்சுற மாதிரி இருக்குது. ஆதி: கணேஷா உனக்கு என் மேலே மரியாதை இருந்தால் இப்போவே என்கிட்ட என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. கணேசன் தயங்கிக்கிட்டே, அது வந்து மாமா நேற்று முந்தைய நாள் மாலை புற வீடு அதாவது அவுட் ஹவுஸ். ஷியாம் கிட்ட பைக் ஓட்ட கற்றுக்கிட்டு இருந்த கணேசன் அவங்க அப்பா வர்றதை பார்த்துட்டு வேகமாக வீட்டுக்கு போய் புக்கு எடுத்து வச்சுட்டு படிக்கிற மாதிரி பாவலா பண்ணிகிட்ருக்கான். சுந்தரம் அவன் ஓடி வர்றதை பார்த்துட்டாரு. இருந்தாலும் கண்டும் காணாமல் விட்டுட்டாரு. இப்போல்லாம் அவனோட விளையாட்டுத்தனம் குறைஞ்சி போச்சு. படிக்கிறதுல கவனம் கூடி இருக்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. அம்மா இல்லாத பிள்ளை, அம்மாவாக இருந்த அக்காவும் இப்போ கூட இல்லை. அதனால் அவர் அவனை எதுவும் கேட்காம இருக்காரு. Everybody knows that I'm breaking down. Everybody
Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.